இந்த ஃப்ரேம் எனக்கு சுத்தமாக சூட் ஆகல, ஆனால் இந்த ஃப்ரேம் எனக்கு நல்லாவே சூட் ஆகுது, அதனால இந்த ஃப்ரேம் தான் உங்களுக்கு சூட் ஆகும்னு சொல்ல முடியுமா? நாட் ரியலி. இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், நான் ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம டெய்லியும் ஃபோன், லேப்டாப், டெஸ்க்டாப், டிவி இந்த மாதிரி லிட்ரலாக எதுக்கு ஸ்க்ரீன் இருந்தாலும் போதும், அதை உட்காந்து விடாமல் ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கோம். ஐ மீன் நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறோம்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி டிவைசஸ்லேருந்து வர ப்ளூ லைட் நம்மளோட கண்ணை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். உங்களுக்கு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் உங்களோட ஐயில் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஒரு பேர் ஆஃப் கிளாஸஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அதுவும் ப்ளூ லைட் பிளாக் பண்ணுற மாதிரியான கிளாஸஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஐ கிளாஸஸ் நம்மளோட கண்ணை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுல நம்மளோட ஓவரால் லுக்ஸவே என்ஹான்ஸ் பண்ணும். எஸ் இட்ஸ் அன் அமேசிங் ஃபேஷன் அக்சசரி. ஏன்னா நம்ம எல்லாரோட ஃபேஸுமே நேச்சுரலாக பர்ஃபெக்டாக இருக்காது, சிமெட்ரிக்கலாக இருக்காது. அதனால இந்த மாதிரி ஒரு ஐ கிளாஸ் வாங்கிக்கிட்டோன்னா அது நம்மளோட ஃபேஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான டெஃபினிஷன் கொடுக்கும். அதனால பார்க்குறதுக்கும் நம்ம ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். ஓகே, ஐ கிளாஸஸ் நம்மளோட கண்ணுக்கும் நல்லது, நம்மளோட லுக்ஸை என்ஹான்ஸ் பண்ணுது. உடனே போயிட்டு ஏதோ ஒரு கிளாஸை நம்ம வாங்கி போட்டுக்கிட்டோம்னா நம்ம பார்க்குறதுக்கு நல்லா போமான்னு கேட்டா நோ. சோ என்ன மாதிரியான ஃப்ரேம் சூஸ் பண்ணா அது உங்களுக்கு செட் ஆகும்ன்றத பத்தி இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்கலாம். நான் ராகுல், ஃபேஷன், க்ரூமிங், லைஃப் ஸ்டைல், ஃபிட்னஸ் ட்விட்டர் எல்லாரும் போஸ்ட் பண்ணுறேன். ஹலோ, வந்து தான் இருக்கீங்க. ஓகே, நீங்கள் ப்ளூ லைட் பிளாக் பண்ணுற மாதிரியான ஒரு ஐ கிளாஸ் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண வேண்டியது உங்களோட ஃபேஸ் ஷேப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். டோட்டலாக ஒரு 6 to 7 ஃபேஸ் ஷேப்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் போயிட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் ஷேப்ஸ்னு சர்ச் பண்ணாலே நிறைய ஃபேஸ் ஷேப்ஸ் வரும். அதில் உங்களோட ஃபேஸ் ஷேப் எது கூட மேட்ச் ஆகுதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இல்லை அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஷேப்ஸ் அப்படின்னு. அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஷேப் பற்றி உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அப்படி உங்களோட ஃபேஸ் ஷேப்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃப்ரேம்ஸ் உங்களோட ஃபேஸ் ஷேப் டைப் பண்ணீங்கன்னா நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். அதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ராசஸ். இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா செகண்ட் வே ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் கண்ணாடியிலேயோ இல்லை ஃபோட்டோலையோ உங்களோட ஃபேஸோட அவுட்லைன் எந்த மாதிரியான ஷேப்பில் இருக்குன்னு பாருங்கள். உங்களோட ஃபேஸோட அவுட்லைன் கர்வியாக இருக்கா இல்லை ஏதாச்சும் டெஃபினிஷனோட இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அது தெரிஞ்சாலே அதுக்கேற்ற மாதிரியான ஃப்ரேம் ஈஸியாக சூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஃபேஸில் எந்த ஒரு டெஃபினிஷனுமே இல்லை, ரொம்ப கர்வியாக ரவுண்டடாக இருக்குன்னா நீங்கள் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறப்ப அதில் டெஃபினிஷன் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு மேட்ச் கிடைக்கும். நான் ஏன் ஃப்ரேமில் டெஃபினிஷன் இருக்குன்னு சொல்கிறேன், நான் இப்போ உங்களோட ஃபேஸ் ரொம்ப கேர்வியாக ரவுண்டடாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற ஃப்ரேமும் ரவுண்டடாவோ இல்லை எட்ஜில் வந்து வளைஞ்சிருக்க மாதிரியோ சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ் இன்னும் ரொம்ப ரவுண்டடாக காட்டும். அப்படி இருக்கக்கூடாது. உங்களோட ஃப்ரேமில் டெஃபினிஷன் இருக்கணும். அதாச்சும் எட்ஜில் வந்து ஸ்கொயர்டாக இருக்க மாதிரியோ இல்லை பாயிண்டடாக இருக்க மாதிரியா ஒரு ஃப்ரேம் சூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களோட ஃபேஸ்க்கு நீங்கள் போடுறப்போ உங்களோட ஃபேஸ்க்கு ஒரு சின்ன டெஃபினிஷன் கொடுக்கும். இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக உங்களோட ஃபேஸில் வந்து எந்த ஒரு கோவமே இல்லை, ரொம்ப டெஃபினிஷனோடு இருக்குது, உங்களோட ஜாலைன்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, லைன்டாக உங்களோட ஃபேஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணணுன்னா ஓரளவுக்கு ரவுண்டாக இருக்க மாதிரியான ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் மேட்ச் ஆகும். உங்களோட ஃபேஸும் ரொம்ப டெஃபினிஷனோடு இருந்து நீங்கள் சூஸ் பண்ணுற ஃப்ரேமும் ரொம்ப ஸ்கொயர்டாக பாயிண்டட் எட்ஜில் இருந்துச்சுன்னா உங்க சதுரம் மாதிரி இருக்கும் உங்களோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அதுவும் இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட ஃபேஸ் ஷேப் எதுவோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க மாதிரியான ஒரு ஃப்ரேமை சூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி ஃப்ரேம் சூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். என்னோட ஃபேஸோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நார்மலாக எல்லாருக்கும் எப்படி இருக்குமோ அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸில் தான் என்னோட மூஞ்சி இருக்கும். அப்படி இருக்கப்போ நான் ஃப்ரேமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸில் தான் வாங்கணும். நான் ஃப்ரேம் வந்து ரொம்ப சின்னதாக வாங்கிட்டேன்னா அந்த ஃப்ரேமே சொல்லி கொடுத்துரும் என்னோட மூஞ்சி ரொம்ப பெருசாக இருக்குன்னு. நான் ஏற்கனவே அதை நிறைய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட பாடி ப்ரொபோஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அக்சசரி தான் வேர் பண்ணணும். அதோட சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வேர் பண்ணால் அது தனியாக தெரியக்கூடாது. அதுதான் ப்ரொபோஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ ஆவியஸாக என்னோட ஃபேஸ் பெருசாக இருக்கிறதுனால நான் பெரிய ஃப்ரேமுக்கு போய்க்கிறேன். நெக்ஸ்ட், என்னோட ஃபேஸ் ஷேப்னு பார்த்தா அது ரொம்ப ஸ்கொயர்டாகவும் இல்லை, இல்லை ரொம்ப கேர்வியாக ரவுண்டடாகவும் இல்லை, ஓரளவுக்கு மிக்ஸ்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் என்னால் ரெண்டுமே சூஸ் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஸ்கொயர்டாக இருக்க மாதிரியும் இருக்கணும், ப்ளஸ் அட் த சேம் டைம் கர்வியாகவும் இருக்க மாதிரியான ஒரு ஸ்பெக்ஸ் தான் எனக்கு தேவைப்படும். அதனால தான் நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதோட எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப் பாயிண்டடில் இருக்காது, எட்ஜஸ்ல கொஞ்சம் கர்வியா இருக்கும், பட் அட் த சேம் டைம் ஓவராலா பாக்குறப்ப ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் என்னோட ஃபேஸ் ஷேப் ரவுண்டடா இருந்துச்சுன்னா நான் ஸ்கொயர் ஷேப்ல பாயிண்டட் எட்ஜஸ்ல இருக்க ஒரு ஃப்ரேம்க்கு போயிருப்பேன். இல்லை என்னோட ஃபேஸ்ல ரொம்ப டிஃபைன்டா ஆங்கிளோட இருந்துச்சுன்னா நான் ரவுண்டட் ஃப்ரேம்க்கு போயிருப்பேன். ரெண்டுமே இல்லாதனால நான் ரெண்டுமே கலந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் போயிருக்கேன். நெக்ஸ்ட், கலர்னு பாக்குறப்போ என்ன கலர் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்சஸ், பிளஸ் நீங்க என்ன பர்பஸ்க்காக நீங்க ஃப்ரேம் வாங்குறீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க கேஷுவலா இருக்கணும், நான் வெளியில போடுறப்ப போடணும், தனியாக என்னோட ஃப்ரேம் வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேச்சுரேட்டட் கலர்ஸ் இல்லை ரொம்ப பிரைட்டான கலர்ஸ்க்கு போய்க்கலாம். இல்லை நான் என்னோட ஃப்ரேம் வந்து ரொம்ப ஆடாக தெரியக்கூடாது, எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிளாக் கலர், கிரே கலர், ப்ரௌன் கலர் இந்த மாதிரி
டார்க்கான கலருக்கு போய்க்கலாம். அகெயின் அது வந்து உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்சஸ். நான் வந்து பிளாக் சூஸ் பண்ணேன், ஏன்னா அது ரொம்ப வெர்சடைல். நான் எல்லா ட்ரெஸ்ஸஸ் கூடயும் அந்த பிளாக்கை நான் வேர் பண்ணிக்கலாம். வீட்டில் சிஸ்டம் யூஸ் பண்ணுறப்பயும் நான் போட்டுக்கலாம். ப்ளஸ் நான் கேஷுவல் ட்ரெஸ், ஃபார்மல் ட்ரெஸ், என்ன ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் நான் வெளியில் போகிறப்போ இந்த கிளாஸ் வந்து என்னால் போட முடியும். என்னோட ஐ கிளாஸஸோட பிராண்ட் நேம் வந்து ஜான் ஜேக்கப்ஸ். ப்ளூ லைட் பிளாக் பண்ணுற மாதிரியான லென்சஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. லென்ஸ் கார்ட்டில் வாங்கினேன், இது வாங்கி 3 இயர்ஸ் ஆச்சு. அப்போவே அதோட ப்ரைஸ் வந்து 3000+ இருந்துச்சு. பட் இட்ஸ் நாட் வர்த் இட். நீங்கள் அவ்வளோ பணம் இப்போ செலவு பண்ணி வாங்கணும்னு கிடையாது. நான் கொஞ்சம் அவசரப்பட்டு வாங்கிட்டேன். பட் நீங்கள் 1000 ருபீஸ்லேயே உங்களுக்கு நல்ல ஃப்ரேம்ஸில் இந்த மாதிரி ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷனோட இருக்கிற மாதிரியான நிறைய கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பணம் செலவு பண்ணாதீங்க இதிலலாம். நான் அதை கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன். பட் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப ஹை குவாலிட்டியில் ஒரு நல்ல ப்ராண்டில் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் வாங்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி லைஃபும் இருக்கும். இப்போ நான் 3 இயர்ஸ்+ ஆகிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது. பட் அட் த சேம் டைம் இவ்வளோ பணமும் செலவு பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நான் இன்னொரு கிளாஸ் வாங்கணும்னு ட்ரை பண்ணேன்னா, நான் எதை சூஸ் பண்ணுவேன்னா, இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸி சப்ஸ்டன்ஸில் ஒரு ஃப்ரேம் இருக்கும் இல்லையா, அதுதான் கண்டிப்பாக சூஸ் பண்ணுவேன். ஐ திங்க் இட்ஸ் ஸோ ஸ்டைலிஷ். நீங்கள் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ நான் மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சீ அனதர் வீடியோ. டு வாட்ச் யூ லவ், ராகுல்.